நிலவின் சுற்றுவட்ட பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்ட சந்திரயான் 3 விண்கலம் ஆகஸ்ட் 23ஆம் தேதி நிலவின் தென் துருவத்தில் தரையிறங்கும் என எதிர்பார்ப்பு. தண்டனையை நிறுத்தி வைத்து 26 மணி நேரங்களுக்கு மேல் ஆகியும் ராகுல் காந்தியின் எம்பி பதவியை திருப்பி தராதது ஏன்? ராகுலை பார்த்து பிரதமர் மோடி அச்சப்படுகிறாரா என காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் கேள்வி. விடுமுறை தினம் என்பதால் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடற்கரையில் குவிந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம். நாகையில் அதிகாலையிலேயே மீன் வாங்க குவிந்த மக்கள் கடந்த வாரத்தை விட மீன்களின் விலை சற்று அதிகரிப்பு. செல்லூர் ராஜு குறித்த கருத்தில் இருந்து பின்வாங்க போவதில்லை என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை திட்டவட்டம். செல்லூர் ராஜு பற்றி பேசி தரத்தை தாழ்த்திக் கொள்ளப் போவதில்லை என்று மீண்டும் பேட்டி. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 60 அடிக்கும் கீழே சரிந்தது. நீர்பரப்பில் முழுமையாக காட்சி தரும் ஜலகண்டேஸ்வரர் கோயில் நந்தி சிலை. கலைஞர் 100ஆண்டு விழாவையொட்டி சென்னையில் பன்னாட்டு மாரத்தான் போட்டி. மெரினாவில் இருந்து தொடங்கிய மாரத்தானில் இளைஞர்கள் பெரியவர்கள் என 73,000 பேர் ஆர்வமுடன் பங்கேற்பு. இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் குறித்து சர்ச்சை கருத்தை தெரிவித்த சீமானுக்கு சிக்கல். கலகத்தை ஏற்படுத்துதல் உள்பட 4 பிரிவுகளில் சீமான் மீது நுங்கம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு. தமிழ்நாடு முழுவதும் 33 IPS அதிகாரிகள் இடமாற்றம். சேலம் SPயாக அருண் கபிலன், திருச்சி SPயாக வருண்குமார் நியமனம். ஆப்கானிஸ்தானில் இந்து குஷ் மலைப்பகுதியில் நிலநடுக்கம். டெல்லி ஹரியானாவில் நிலநடுக்கம் உணரப்பட்டதால் மக்கள் சாலைகளில் தஞ்சம். பத்தாம் தேதி வெளியாகும் ரஜினியின் ஜெயிலர் படத்திற்கான முன்பதிவு ஆன்லைனில் தொடங்கியது. தமிழ், தெலுங்கு உள்பட 5 மொழிகளில் வெளியாகும் திரைப்படத்தை காண ரசிகர்கள் ஆர்வம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.